Hi guys, welcome to our channel. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு குட்டி டே இன் மை லைஃப் வீடியோ வந்து நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். சோ இப்போ வந்து பாத்தீங்க அப்படினா ஒரு 3:00 வந்து இருக்கும். சோ இதுல இருந்து நான் டின்னர் சாப்பிடுற வரைக்கும் வந்து உங்க கூட வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். சோ வீடியோக்குள்ள போலாம். ஸோ கரெக்டாக வந்து டிவி போய் பார்த்துட்டு இருக்கும்போது வந்து அஜித் ஜோதிகா வந்து படம் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ எனக்கு பிடிச்ச சாங் வர போயிட்டு இருந்தது. ஸோ அதனால வந்து நான் கொஞ்ச நேரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த படம் வந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அதனால வேறு எதுலேயுமே வந்து கான்சன்ட்ரேட் பண்ணவே இல்லை. ஸோ எனக்கு பிடிச்ச படம் அப்படின்றதுனால நான் டிவி முன்னாடியே வந்து உட்காந்துட்டேன். ஸோ இந்த சாங் வந்து யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். ஸோ இந்த படத்தில் வர எல்லா சாங்குமே வந்து சூப்பராக இருக்கும். ஸோ எனக்கு ரொம்பவே ஃபேவரட்டான சாங்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ இதுக்கப்புறம் வந்து டிவி பார்த்துட்டே வந்து பூ கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ பூ வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அம்மா. ஸோ அதனால் பூ கட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஸ் எல்லாமே எடுத்து வந்து தனியாக வந்து போட்டுட்டு ஒரு கவரில். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மல்லிப்பூ வந்து கட்ட வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ சும்மா அதை வந்து ஒரு கிளிப்பாக வந்து எடுத்திருக்கேன். ஸோ எனக்கு வந்து பூலாம் கட்ட வந்து தெரியாது. ஸோ ஒரு அளவுக்கு வந்து பூ கட்டுவேன், பட் வந்து சின்ன சின்னதாக இருந்துச்சு இந்த மல்லிப்பூ வந்து. ஸோ அதனால் எனக்கு பெருசாக இருக்கிற மல்லிப்பூ தான் இந்த கட்டுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஸோ சின்ன சின்னதாக இருக்கிறது வந்து கட்ட தெரியும், பட் வந்து கொஞ்சம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இரிட்டேட்டிங்காக இருக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிறது வந்து வச்சு வச்சு கட்டுறதுக்கு. ஸோ அதுதான். ஸோ யாருக்கெல்லாம் வந்து பூ கட்ட தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் வந்து அப்படியே படம் பார்த்துக்கிட்டே வந்து பூ கட்டிகிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா கட்டி வந்து முடிச்சுட்டேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 மரத்துக்கு மேலே வந்து கட்டியிருப்பேன். ஸோ கட்டி முடிச்சாச்சு. ஸோ இதுக்கப்புறம் 6:00 தான் வந்து சாமிக்கு வந்து பூ போடணும். ஸோ அந்த வேலையிலன்னா இதுக்கப்புறம் வந்து பார்க்கணும். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஒரு 4 பூ இருக்கும். ஸோ கட்டி முடிச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா கேரட் ஜூஸ் வந்து நான் குடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளுக்குள்ள ரொம்ப நல்லது. ஸோ கேரட் ஜூஸ், ஸோ அதனால நான் கேரட் ஜூஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஸோ திரும்பவும் வந்து சாங் போட்டாங்க. ஸோ இந்த சாங்குமே எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால சும்மா ஒரு கிளிப் வந்து எடுத்துருந்தேன். ஸோ பெருக்கு வந்து முடிச்சாச்சு. இப்போ கரெக்டாக டைம் வந்து பார்த்தீங்கன்னா 5:10 வந்து ஆகுது. ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தான் வந்து பாத்திரம்லாம் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டு எல்லாம் வந்து ஃபுல்லாக வந்து பெருக்கியாச்சு. ஸோ ஓகே, இப்போ ஏதாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பிஸ்கெட் தான் இருந்துச்சு. ஸோ காஃபி தான், காஃபியில் தான் தொட்டு பிஸ்கெட் வந்து சாப்பிடுவேன். ஸோ அதனால வந்து இப்போ வந்து ஜெர்ம்ஸ் வந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன். ஸோ யாருக்கெல்லாம் ஜெர்ம்ஸ் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள், எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதில் இருக்கிற கலர்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்ச கலர்ஸ். ஸோ உங்களுக்கு தெரியுதா கலர்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து பிடிக்கும் ஜெர்ம்ஸு. ஸோ இப்போ வந்து காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பட்டர் பிஸ்கெட் வந்து இருந்துச்சு. ஸோ அதனால் பட்டர் பிஸ்கெட் தொட்டு வந்து காஃபி வந்து குடிக்கிறேன். ஸோ யாருக்கெலாம் வந்து பட்டர் பிஸ்கெட் அந்த காஃபி இல்லை டீ எதை பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து சாப்பிட்டுட்டே இருக்கேன். ஸோ நான் வந்து ஆஃப்டர்நூன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சரியாகவே சாப்பிடவே இல்லை. ஸோ அதனால வந்து எனக்கு ரொம்ப பசியாக இருந்தது. ஸோ அதனால தான் வந்து ஓகே. பட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நைட் டின்னருக்கு வந்து நான் ரெடி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெஜிடபிள் ரைஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு, ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோஸ் வாட்டர் வந்து இன்னைக்கு வந்து மேக் பண்ணியிருந்தேன். ஸோ அது எப்படி மேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் வீட்டில் வந்து ஒரு முயல் குட்டி இருக்குது. ஸோ டே இன் மை லைஃப் அப்படின் போது எங்கள் வீட்டு முயல் குட்டி வந்து நாங்கள் நம்ம காட்டாமல் இருக்கவே முடியாது. ஸோ அது வந்து என்ன சாப்பிட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்க் பிக்கிஸ் தான். ஸோ அதுக்கு மில்க் பிக்கிஸ்னால் வந்து அவ்வளோ வந்து பிடிக்கும். ஸோ அதனால் அது வந்து லைக் பண்ணி சாப்பிடுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா டின்னர் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ டின்னர் அண்டு ஃபிஷ் வந்து இருந்துச்சு. ஸோ அதனால் வந்து நான் வந்து சாப்பிட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ அது முடித்ததுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து ஒரு ஃபேஸ் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கேன். ஸோ இது வந்து வீக்லி ஒன்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதனால் வந்து இன்றைக்குமே வந்து சரி உங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து முடிச்சிடுச்சு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி வந்து எப்போவுமே வந்து பால் வந்து குடிப்பேன். ஸோ அதனால் வந்து கரெக்டாக வந்து ஆவி பறந்துட்டுருக்கு. ஸோ இவ்வளோதாங்க கைஸ் வீடியோ. ஸோ ரொம்பவே வந்து ஷார்ட்டாக வந்து முடிச்சுட்டேன். அது இல்லாமல் நான் நிறைய பிளான் வந்து வச்சுருந்தேன், பட் அந்த பிளான் எதுவுமே வந்து நான் பண்ணவே இல்லை. ஸோ ரொம்பவே சிம்பிளாக இருந்திருக்கும் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்குது, அது ப்ரெஸ் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. பாய், டாடா, சி யூ.